தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்மளோட சேனலில் தமிழக காவல்துறை தருவிய முக்கியமான வினா குறிப்புகளை ஸ்கூல் புக்கிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் சில முக்கியமான வினாக்களை திருப்புதல் பார்வையில் நம்ம பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக கிடச்சிட்டு இருக்கணும். சரி, வாங்க வினாக்களை பார்க்கலாம். கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தகத்தை எழுதியவர் டால்ஸ்டாய் அவர்கள். கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தகத்தை எழுதியவர் டால்ஸ்டாய் அவர்கள். கருப்பு சட்டம் எனப்படும் ரௌலட் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1919. கருப்பு சட்டம் எனப்படும் ரௌலட் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1919. பைசாகி என்பது அறுவடை திருநாள். பைசாகி என்பது அறுவடை திருநாள். ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட வருடம் 1920. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட வருடம் 1920. இந்து மகாசபை யாருடைய தலைமையில் பிரபலமானது அப்படின்னா மதன் மோகன் மாளவியா. இந்து மகாசபை யாருடைய தலைமையில் பிரபலமானது அப்படின்னா மதன் மோகன் மாளவியா. திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை சத்தியாகிரக யாத்திரை நடத்தியவர் யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள். திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை சத்தியாகிரக யாத்திரை நடத்தியவர் ராஜாஜி. பாட்டாளி வர்க்கம் வாழ்க என்ற முழக்கம் எழுப்பியவர் பகத்சிங். பாட்டாளி வர்க்கம் வாழ்க என்ற முழக்கம் எழுப்பியவர் பகத்சிங். வினோபா பாவே தனது முதல் சத்தியாகிரகத்தை தொடங்கிய வருடம் 1940. ஆச்சரிய வினோபா பாவே முதல் சத்தியாகிரகத்தை தொடங்கிய வருடம் 1940. இந்திய தேசிய இராணுவத்தின் 3 பிரிவுகள் எவை அப்படின்னா காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், லட்சுமிபாய் பிரிகேட். இந்திய தேசிய இராணுவத்தின் 3 பிரிவுகள் எது அப்படின்னா காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், லட்சுமிபாய் பிரிகேட். 1946 நேரடி நடவடிக்கை நாளாக அறிவித்தவர் யார் அப்படின்னா ஜின்னா அவர்கள். 1944 நேரடி நடவடிக்கை நாளை அறிவித்தவர் யார் அப்படின்னா ஜின்னா அவர்கள். பேரிடர் அவசர கால தொலைபேசி எண்கள் 1077. பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் 1077. தஞ்சாவூர் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1985. தமிழகத்தில் உள்ள நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தை தேர்க அப்படின்னு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம் அமையப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 1985. தேயிலை உற்பத்தியில் 2 இடம் வகிக்கும் இந்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழகம். தேயிலை உற்பத்தியில் 2 இடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. ரப்பர் தோட்டம் அதிகம் காணப்படும் பகுதி எது அப்படின்னா கன்னியாகுமரி. இந்தியாவில் ரப்பர் தோட்டம் அதிகமாக காணப்படும் பகுதி கன்னியாகுமரி. ஏழை மக்களின் பசு என அழைக்கப்படுவது வெள்ளாடு. ஏழை மக்களின் பசு என அழைக்கப்படுவது வெள்ளாடுகள். சிறிய பிருந்தாவனம் என்ற பெயரில் அமைந்துள்ள தோட்டம் உள்ள அணை எது அப்படின்னா வைகை அணை. சிறிய பிருந்தாவனம் என்ற பெயரில் அமைந்துள்ள தோட்டம் உள்ள அணை வைகை அணை. சாத்தனூர் அணை கட்டப்பட்டுள்ள ஆறு எது அப்படின்னா தென்பெண்ணை. சாத்தனூர் அணை கட்டப்பட்டுள்ள ஆறு தென்பெண்ணை. தமிழகத்தின் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுவது கரூர். தமிழகத்தின் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படும் அது கரூர். டிஎன்பிஎல் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா தமிழ்நாடு பேப்பர் லிமிட்டட் வந்து கரூர். டிஎன்பிஎல் தமிழ்நாடு பேப்பர் லிமிட்டட் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா கரூர். வெண்பட்டிற்கு புகழ்பெற்ற நகரம் எது அப்படின்னா சேலம். வெண்பட்டிற்கு புகழ்பெற்ற நகரம் சேலம். மென்பொருள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கர்நாடகா. ஆப்ஷனில் பெங்களூர் கொடுப்பாங்க, நல்லா பார்த்துக்குங்க. மென்பொருள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கர்நாடகா. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் கல்வியறிவு விகிதம் 80.09%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் கல்வியறிவு விகிதம் 80.09%. தெற்கு ரயில்வேயின் தமிழகம் அமைந்துள்ள இடம் சென்னை. தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் சென்னை. தமிழகத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை 4. சர்வதேச விமான நிலையங்கள் தமிழகத்தில் எத்தனை அப்படின்னா 4. தமிழக அஞ்சல் மாவட்டங்களில் மத்திய மண்டலம் எது அப்படின்னா திருச்சி. தமிழக அஞ்சல் மாவட்டங்களில் மத்திய மண்டலம் திருச்சி. மஞ்சளுக்கு புகழ்பெற்ற இடம் ஈரோடு. மஞ்சளுக்கு புகழ்பெற்ற இடம் ஈரோடு. இந்தியாவில் தோல் பதனிடும் தொழிலகங்களில் தமிழகத்தின் விழுக்காடு எவ்வளவு அப்படின்னா 60 விழுக்காடு. இந்தியாவில் தோல் பதனிடும் தொழிலகங்களில் தமிழகத்தின் விழுக்காடு 60%. புவியியல் பகுதியில் இந்த வினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. அமராவதி அணை அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா திருப்பூர். அமராவதி அணை அமைந்துள்ள மாவட்டம் திருப்பூர். கரையார் அணை என்று அழைக்கப்படும் அணை பாபநாசம். கரையார் அணை என்று அழைக்கப்படும் அணை பாபநாசம். தமிழகத்தில் உள்ள முக்கிய மீன்பிடி துறையங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 3. தமிழகத்தில் உள்ள முக்கிய மீன்பிடி துறைமுகங்களின் எண்ணிக்கை 3.
உயிரில் இருந்துதான் உயிர் தோன்றியது என்று ஊகப்படி கூறியவர் யார் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டியர். உயிரில் இருந்துதான் உயிர் தோன்றியது என்று ஊகப்படி கூறியவர் யார் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டியர். உயிரினங்கள் யாவும் தெய்வீக படைப்பு என்பது சிறப்பு தோற்ற கோட்பாடு. உயிரினங்கள் யாவும் தெய்வீக படைப்பு என்பது சிறப்பு தோற்ற கோட்பாடு. மனிதனின் எச்ச உறுப்பை தேர்க அப்படின்னா குடல் வாழ்வு. மனிதனின் எச்ச உறுப்பு குடல் வாழ். உயிர்வழி தோன்றல் விதியின் கொள்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெக்கல். உயிர்வழி தோன்ற விதி கொள்கையை வெளியிட்டவர் எர்னஸ்ட் ஹெக்கல். தொல்வியலின் தந்தை என்பவர் யார் அப்படின்னா டாவின்சி. தொல்வியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாவின்சி. புதைப்படிவ பறவையை தேர்க அப்படின்னா ஆர்கியாப்டெரிக்ஸ். புதைப்படிவ பறவை எது அப்படின்னா ஆர்கியாப்டெரிக்ஸ். ஆங்கில வார்த்தைகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷனில் கொடுத்தோன்னே நல்லா நீங்கள் வாட்ச் பழகிட்டீங்கன்னா டக்குன்னு கிளிக் பண்ணிடலாம், உங்களோட டைமும் சேவ் ஆகும். பிலாசபிக் ஜுவாலஜிக் என்பது யாருடைய நூல் அப்படின்னா லமார்க். பிலாசபிக் ஜுவாலஜிக் என்பது யாருடைய நூல் அப்படின்னா லமார்க் அவர்களுடைய நூல். இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின் அவர்கள். இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின் அவர்கள். இந்திய தொல் தாவரவியலின் தந்தை எனப்படுபவர் பீர்பால் சகானி. இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பீர்பால் சகானி. வாழும் தொல் உயிர் படிமங்களுக்கு உதாரணம் எது அப்படின்னா ஜிங்கோ பைலோப்பா. வாழும் தொல் உயிர் படிமங்களுக்கு உதாரணம் ஜிங்கோ பைலோப்பா. கதிரியக்க கார்பன் கால அளவு முறையை கண்டறிந்தவர் டபிள்யூஎஃப் லிபி. கதிரியக்க கார்பன் கால அளவு முறையை கண்டறிந்தவர் டபிள்யூஎஃப் லிபி. வட்டார இன தாவரவியல் எனும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஹான்ஸ்பெர்கர். வட்டார இன தாவரவியல் எனும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஹான்ஸ்பெர்கர். கோல்டிலாக் மண்டலத்தில் உள்ள கோல் எது அப்படின்னா புவி. பூமி தான் கோல்டிலாக் மண்டலத்தில் உள்ளது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. புவி எந்த மண்டலத்தில் உள்ளது அப்படின்னு கூட கொஸ்டின் கொடுத்து ஆப்ஷன் நல்லா கன்ஃபியூஷன் பண்ணலாம். கோல்டிலாக் மண்டலத்தில் உள்ள கோல் புவி, நல்லா பார்த்து வச்சுங்க. ஆஸ்மாசிஸ் என்பது சவ்வூடு பரவல். அஸ்மாசிஸ் என்பது சவ்வூடு பரவல். தாவரங்களில் நீரை கடத்தும் பணியை செய்வது சைலம். உணவை கடத்தக்கூடியது எது அப்படின்னா புளோயம். தாவரங்களில் நீரை கடத்தும் பணியை செய்வது சைலம். தாவரங்களில் இடம்பெயரும் வேளையில் எளிதில் இடம்பெயராத தனிமம் எது அல்லது கனிமம் எது அப்படின்னா கால்சியம். தாவரங்களில் இடம்பெறக்கூடிய கனிமங்களில் எளிதில் இடம்பெயராத கனிமம் எது அப்படின்னா கால்சியம். தாவர உணவு என்று சொல்லக்கூடிய சுக்ரோஸை கடத்துவது எது அப்படின்னா புளோயம். தாவர உணவு என்று சொல்லக்கூடிய சுக்ரோஸை கடத்துவது புளோயம். இரத்தத்தில் பிளாஸ்மா அளவு 55%. இரத்தத்தில் பிளாஸ்மா அளவு 55%. எரித்ரோசைட்டுகள் என்பவை இரத்த சிகப்பு அணுக்கள். எரித்ரோசைட்டுகள் என்பவை இரத்த சிகப்பு அணுக்கள். ஹைகோர்ட் எக்ஸாமில் முந்தைய வருடங்களில் கேட்டிருக்காங்க. இரத்த சிகப்பணுக்களின் வாழ்நாள் 120 நாள். இரத்த சிகப்பணுக்களின் வாழ்நாள் 120 நாள். இந்த வினாக்கள் எல்லாமே ஸ்கூல் புக்கிலிருந்து தான் தெளிவான முறையில் எடுத்திருக்கு. ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பார்த்துங்க. மற்றும் ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.